மிக முக்கியமான விஷயம் ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலி இவர் செல்லம் மனைவிமார்களில் அதிகமாக நன்றி செலுத்த கடமை உள்ள ஒரு மனைவியை இருப்பார்கள் என்றால் யாராக இருக்க முடியும் யாராக இருக்க முடியும் ஏ அவங்க நபின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ரசுல்லாவை கல்யாணம் முடியல மத்த மனைவிமார்களான் நுபுவத்துக்கு பிறகுதான் ரச ஒரு நபின்னு தெரிஞ்சவங்க கல்யாணம் முடிக்கல தங்களை விட செல்வத்தில் அவங்க ஒரு சாதாரண மக்காவில் வாழ்ந்த ஒரு மனிதர் அவ்வளவுதான் வியாபாரத்தில் நேர்மை குறைசி குடும்பத்தில் உண்மையாளர் தன்னை ஒரு பெண் நுபுவத்துக்கு முன்னாடியும் நுபுவத்துக்கு பிறகும் ரசூல் உடைய வாழ்க்கையில் அவர்கள் மரணிக்கும் வரை அல்லாஹ் அவருடைய மரணம் வரை ஒரு சிறந்த மனைவியாக வாழ்ந்து மரணித்தார்கள் ஆயிரம் உதாரணங்களை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய மரணம் ரசூல் லாஹி சொல்லல்லாஹு அழியுவ செல்லம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் பிரதிபலித்தது எப்பெல்லாம் அந்த பேரை கேட்டாலே ரசூலுல்லாஹி லாஹி சல்லு செல்லம் அவங்களை பத்திய நல்ல செய்திகளை சொல்லாம விட மாட்டாங்க ஐஷா ரதி அல்லாஹா சொல்றாங்க ஹதிஜா ரதி அல்லாஹா மேல ரசூல்லாஹி சொல்லு அழிவ செல்லம் வைத்திருந்த பாசம் எப்படி என்று இந்த ல் செல்ல முடிய மனைவிமார்களில் ஹதீஜா அவர்கள் மீது அவர்கள் நான் பட்ட ரோஷத்தை போன்று யார் மேலும் நான் ரோஷப்படல வீட்டில் ஏதாவது ஆடுகள் அறுக்கப்பட்டால் கூட அந்த இறைச்சியின் மாமிசங்களை ஹதீஜா ரதி அல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய தோழிகளுக்கு ரசூல்லா கொடுத்து அனுப்புவாங்க தன் மனைவியை நினைச்சு எப்படி நன்றி உள்ளவர்கள் அவர்கள் ஐ ரீ அல்லஹன்கா சொல்றாங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய நபிமொழி ஒரு முறை ஹதிஜா ரஜி அல்ல பத்தி ரசூல்லாஹு அழிவு செல்லம் பேசிக்கிட்டே இருக்காங்க புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க ஐஷா ரதி அல்லாவுக்கு ரொம்ப ரோஷம் வந்துருச்சு கேட்டாங்க ரசூலுல்லாக கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டாங்க யார் ரசூலுல்லா உங்களுக்கு அல்ல எவ்வளவுதான் மனைவிமார்களை அல்லா உங்களுக்கு மாற்றி கொடுத்தாலும் இன்னும் அந்த வயசான பெண்ணையும் நினைச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி

என்னை படுத்தினால் நான் உண்மையாளர் என்று கூறினாள் அன்ஹா மக்கள் என்னை பொய்படுத்திய பொழுது மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது ஒதுக்கிய பொழுது அவர்களுடைய செல்வத்தால் என்னை அரவணைத்துக் கொண்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எந்த மனைவிமார்கள் மூலமாகவும் கொடுக்காத வாரிசை அல்லாஹ் எனக்கு அந்த பெண்ணின் மூலமாக கொடுத்தான் ஏத செய்யாம இருக்கட்டுங்க உங்களுடைய மனைவிமார்கள் நன்றி செலுத்துறதுக்கு அந்த பெண்ணுக்கு நீங்கள் நன்றியோடு வாழ்றதுக்கு உன்னுக்கு நன்றி செலுத்த வேணாம் அசுல்லாக செல்லாகு வலிவு செல்ல சொன்ன கடைசி வார்த்தை அல்லாஹ் எனக்கு மனை பலம் மற்ற மனைவிமார்கள் மூலமாக கொடுக்காத குழந்தை அல்லாஹ் அவர்கள் மூலமாக கொடுத்தான் உங்கள் மூலம் உங்களுடைய மனைவியின் மூலமாக அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒரு குழந்தையை கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய நேமை தெரியுமா குழந்தை கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தை இல்லாத பெண்கள் போய் கேட்டு பாருங்க ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பெற்று ஒரு பெண் கொடுக்கிறாள்னா சாதாரணமானதா உங்கள் குழந்தை இல்லாத பெண்களிடத்திலே சென்று அந்த குழந்தையை பெரு பெருக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களிடத்திலே சென்று அந்த அருமையை கேட்டு பாருங்கள் அல்லாஹு அப்புல்லாலமின் உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்து இந்த உலகம் அழியும் வரை வாழ்வதற்கு உங்கள் மூலமாக ஒரு வாரிசை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு அல்லாவிற்கு நன்றி செலுத்தியதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேணாம் நாங்க மட்டும் தான் நன்றி செலுத்தணுமா அப்ப மனைவிமார்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேணாமா அசூலுல்லாஹி சொல்லல்லாக அழகி வ செல்ல சொன்னார்கள் நரகத்தை பார்த்தேன் அதில் பெண்களை அதிகமாக பார்த்தேன் அவர்கள் மறுப்பாளர்களாக இருந்தார்கள் மறுப்பாளர்களாக இருப்பார்கள் இருந்த காரணத்தால் அசூலுல்லா விடத்தில் கேட்டார்கள் சஹாபாக்கள் எக்ஃபூர் நபில்லா அல்லாவை மறுத்த காரணத்தால் அவர்கள் சொர்க்க நரகத்தில் இருந்தாங்களா அவ்வளவு அதிகமா சொல்லுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வ செல்ல சொன்னார்கள் இல்லை அவர்கள் கணவன்மார்களுக்கு மறுத்தவர்களாக நன்றி இல்லாதவர்களாக வாழ்ந்த காரணத்தால் எப்படி எல்லாருடைய தூதரே கணவன்மார்களுக்கு நன்றி இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவ்வளவு காலம் அவர்கள் வாழும் அவர்களுக்கு நலவை செய்திருப்பான் ஆனால் ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கும் அப்போது அந்த பெண் சொல்வாள் மாற ஐ துமின் கைரன் கத்து பல பேர் கேட்டிருக்கலாம் இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட இருந்து எதுவுமே எனக்கு கிடைக்கலன்றா இப்படி அந்த பெண் சாதாரண வார்த்தை இல்ல இப்படி அந்த பெண் கூறுவாள் இப்படி கணவனுக்கு நன்றி இல்லாத பெண்களை நரகத்திலே நான் அதிகமாக பார்த்தேன் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அழகிவ செல்லும் சொன்னார்கள் இறுதியாக இந்த விஷயங்களை கூறி முடிக்கிறேன் உங்களிலே சிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர் தான் அவ்வளோதான் நீங்கள் தொழுங்க ஜக்காத்து கொடுங்க ஹஜ் செய்யுங்க தர்வா செய்யுங்க என்ன வேணாலும் செஞ்சுங்க உங்களுடைய மனைவியிடத்திலே நீங்கள் சிறந்த கணவராக இல்லை என்றால் நோ சிறந்த மனிதர் நீங்கள் இல்லை அசுலுல்லாவுடைய சான்று அதுபோல பெண்கள் ஐயும் சின்மா சத்துவ சௌஜுஹா அன்ஹாராபின் தஹலத்தில் ஜென்னா எந்த ஒரு பெண் கணவனின் பொருத்தத்தோடு மரணிக்கிறாளோ அவள் சொர்க்கம் சொல்லுவாள் கணவனின் பொருத்தம் இருந்தால் சொர்க்கம் கணவனின் பொருத்தம் இல்லை என்றால் சொர்க்கம் இல்லை இப்ப இஸ்லாமிய மார்க்கம் இந்த உறவை அமைத்த முறையே இதுதான் கணவனும் மனைவியும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி இருவர் ஒருவருடைய பொருத்தத்தை ஒருவர் மற்றொருவருடைய பொருத்தத்தையும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி பரிமாறி தங்களுடைய மரணம் வரை சிறந்த கணவனாக சிறந்த மனைவியாக அவர்கள் வாழ்ந்து மறைந்தால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் அவர்கள் வெற்றியாளர்களாக மாற்றப்பட்டு சொர்க்கத்திலும் இன்ஷா அல்லாஹ் கணவன் மனைவியாக ஒரே குடும்பமாக அவர்கள் வாழ்வார்கள் குரானில் பல வசனங்கள் அதற்கு ஆதாரம் கண்ணியத்துக்குரியவர்களை அப்படிப்பட்ட வாழ்வை நாம் ஆக்கி கொண்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த குடும்ப வாழ்வை மகிழ்ச்சியான வாழ்வாக எமக்காக்கி தருவான் ஆக்கலாமா ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைங்க அதை புரிஞ்சா அழகு காசு பணம் இது மட்டும் இல்லை வாழ்க்கை அந்த பெண்ணிடத்திலே தீன் இருந்தால் அந்த ஆண்டத்தில் தீன் இருந்தால் அது போதும் இஷா அல்லா சொர்க்கத்துக்கு கூட்டு போறதுக்கு